வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மாரியப்பன். வெல்கம் பேக் டு ஃபேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கோ மேரேஜ் இஃப் யூ ஹவன் டன் திஸ். நீங்கள் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்படி இருக்கும்போது தான் உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போக வாய்ப்புகள் அதிகம். அந்த விஷயங்கள் என்னென்ன, அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட் டு நோ யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பற்றி நான் என்னடா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, எதை பண்ணால் நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களோட வீக்னஸ், எதை பண்ணால் வந்து உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், இல்லைனா உங்கள் மனசு அளவில் பாதிக்கப்படுவீங்க எந்த விஷயத்தை பண்ணும்போது, எந்த விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க, டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒன்லி ஆஃப்டர் மேரேஜுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஹோல் லைஃபுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எது உங்களோட பேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபைன் பண்ணி ஆகணும். அதுவும் பேஷனை 20 வயசுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. உங்கள் பேஷன் என்னென்னு ஃபைன் பண்ணிடுங்க, அதுபடி நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்க. அது வந்து உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். முதல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா உங்களை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட் யுவர் ஹார்ட் ப்ரோக்கன். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் போயிருக்கீங்க, அது வந்து லவ்வாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் சிஸ்டர்னு பார்த்தார், எந்த மாதிரி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் க்ரஷ் அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட, அது நீங்கள் பண்ணுற ஒரு தப்புனால அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகுது. அதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் குட் கண்டிப்பாக. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த லைஃப் வந்து, அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ஒரே பார்ட்னர், லைஃப் ஃபுல்லாகவே இருக்க போகிற பார்ட்னர், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தப்பை நீங்கள் திரும்ப பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த தப்புனால் ஏற்படுற விளைவு என்ன, அதனால் நீங்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த தப்பை வந்து நீங்கள் திரும்ப பண்ண மாட்டீங்க. அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப் மிஸ்டேக்ஸ். அதாவது ரிலேஷன்ஷிப்பில் உள்ள மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது, அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் முடியும். இதுக்குமே அது வந்து ரிலேஷன்ஷிப் என்ன வேணால் இருந்திருப்போம், லவ்வாக இருக்கலாம், க்ரஷ்ஷாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுனால நிறைய மன ஸ்தாபங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் ரெண்டு பேர் இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்காங்களா, அவங்க ஒருத்தர் பண்ணுற தப்புனால இன்னொருத்தர் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், அது இன்னொருத்தர் பண்ணுற தப்புனால ஒருத்தர் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக நடக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அந்த சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கற்றுப்பீங்க. அந்த மிஸ்டேக்கு நீங்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த மிஸ்டேக்னால என்னென்ன பிரச்சனைகள் வந்துருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண மாட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்கள் லவ்னு வச்சுக்கோங்க, உங்கள் லவ்வர் வந்து உங்களுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் சில டைம் ஓவர் கிராண்டராக எடுத்துப்பீங்க. நான் என்னடா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன், விட்டுட்டு போகுதுக்கு, அப்படி வேணால் போகிறனா போ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். அந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக் வந்து நம்ம கிராண்டராக எடுத்துப்போம். இது என்ன சின்ன மிஸ்டேக் தானே, இது இதுக்கெலாம் இவ்வளோ பில்டப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராண்டராக எடுத்துப்போம். அந்த தப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ணது சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, பெரிய மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்போ கிராண்டராக எடுக்கிறீங்களோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் வந்து கிராண்டட் எடுக்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்த்தாகணும். அப்படி தவிர்த்தா மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து குட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் இன் லவ் மோர் தென் ஒன்ஸ். முடிந்த அளவுக்கு லவ் பண்ணுங்க, நிறைய பேர்த்த லவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஃபால் இன் லவ் மோர் தென் ஒன்ஸ். முடிந்த அளவுக்கு லவ் மூலமாக உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பார்ட்னர் வந்து கண்டிப்பாக நிலச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் வராமலையும் அந்த லைஃப் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டியிருப்பீங்க, வீக்னஸையும் காட்டியிருப்பீங்க, எல்லாத்தையுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா மட்டும், உங்களை அவங்க எந்தளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லவ்வில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் வந்து நல்லா தாங்க போகும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஃபோர்த் திங், ஃபால் இன் லவ் மோர் தென் ஒன்ஸ். ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு ட்ரஸ்ட் ஈச் அதர். அதாவது நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, உங்களோட பார்ட்னரை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். நம்பிக்கைன்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. உங்கள் லைஃப் லாங் பார்ட்னரை நீங்கள் ரொம்பவே நம்பிக்கையோடு வச்சுக்கணும்.
நீங்கள் நம்பிக்கை அவங்க மேலே அதிகமளவு வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு சேடான சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஈஸியாக கடந்து வர முடியும். மேக்ஸிமம் சேடான சுச்சுவேஷனில் நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து கடந்து வர முடியும் அந்த லைஃப்பில். ஸோ நம்பிக்கைன்றது உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். நாட் ஓன்லி பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாரு மேலேயுமே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சிக்ஸ்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் டைம் அலோன். கண்டிப்பாக தனிமையில் அதிகமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் தனிமையில் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் மற்றவங்களையும் புரிஞ்சுக்கணும். உங்களையே உங்களால் புரிஞ்சிக்க முடியலைன்னா கண்டிப்பாக நீங்களால் மற்றவங்களையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி நீங்கள் புரிஞ்சிக்காமல் வர ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காது. அது வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மற்றவங்களையும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஸ்பெண்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும்னா கூட்டமாக இருந்தால் முடியவே முடியாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தனிமையில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். நம்ம கரெக்டான வேலை போயிட்டுருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வரும். அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிங்கிற அர்த்தம். அப்படி உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்களையும் ஈஸியாக புரிஞ்சு அவங்களுக்கு ஸ்மூத்தாகவும் உங்களாலையும் நடந்துக்க முடியும். அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. செவன்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் டைம் டு யுவர் கரியர். கரியர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கரியருக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் கரியரை நீங்கள் வந்து கரெக்டான பேத்தில் எடுத்துகிட்டு போகணும். ராங்கான பேத்தில் உங்கள் கரியர் இருந்தால் அது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப 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 சஃபர் ஆவீங்க. அதுவுமே உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ கரியரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டான பேத்தில் போய் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக குட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆஃப்டர் மேரேஜும் உங்கள் லைஃப் குட்டாக போகும். ஏன்னா ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது ஆஃப்டர் மேரேஜ். இந்தையும் நீங்கள் உங்கள் கரியருக்கும் கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கரெக்டான வேலை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்புமே ரொம்ப ரொம்ப குட்டாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் பிஃபோர் மேரேஜ். நம்பர் எயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் டு ஃபைட் ஃபேர்லி. அதாவது சண்டை போடணும் கண்டிப்பாக. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள சண்டை வரும். சண்டை வராமல் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்க வாய்ப்புகளே இல்லை. அப்படி சண்டை வரும்போது அந்த சண்டையை ஓவர் கம் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டுருக்கா அப்படி நீங்கள் சண்டை போடும்போது தான் தெரியும். சண்டை போட்டாகணும், சண்டை போடும்போது தான் தெரியும். அந்த சண்டையும் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஓவர் கம் பண்ணி போச்சுன்னா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் நிலைத்திருக்குங்க. அந்த சின்ன சண்டையில் உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிற அளவுக்கு இதாக இருந்துச்சுன்னா, வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு செட் ஆகாது. அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியவே முடியாது. ஸோ சின்ன சின்ன சண்டைகளை ஓவர் கம் பண்ணி வர மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அந்த சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்கள் ரொம்ப இதாக எடுத்துக்காமல் அது சரி ஓகே இது சின்ன பிரச்சனை தானே பார்த்துக்கலாம், இதை ஓவர் கம் பண்ணி போயிடலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தோல் கொடுக்குற விதமாக இருந்தாங்கன்னா உங்கள் பார்ட்னர், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப 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 குட்டான ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ரொம்ப ரொம்ப நினைச்ச ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ பிஃபோர் மேரேஜ் நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் போட்டு பாருங்கள். அதில் அவங்க வந்து உங்களோட பரவாயில்ல இதெல்லாம் நம்ம தாண்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா இருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன சண்டைகளையும் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். நைன்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் டு பீப்புள் ஆஸ் தே ஆர். ஒருத்தங்க எப்படி இருக்காங்களோ அதை நம்ம லவ் பண்ண கற்றுக்கணும். இப்போ நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசை, உங்களுக்கு பேராக வரவங்க, அது உங்கள் பார்ட்னராக வரவங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கள வந்து அந்த ஒரு இதுக்குள்ளே நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. இப்படி இருக்கிறவங்க கூட மட்டும் தான் நான் பழகுவேன் அப்படின்னு எந்த விதத்துலையுமே எப்பவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட பீப்புள் நம்ம கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீப்புள் எந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பழக கற்றுக்கணும். அது வந்து என் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க பண்ணுற சில விஷயங்களையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். நம்ம பண்ணுற சில விஷயங்களையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வருவாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தால் நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி அவங்க அப்படி இருக்கிறவங்க அவங்களோட இதில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம லவ் பண்ண கற்றுக்கணும். அவங்கள நம்ம இஷ்டத்துக்குள்ளே ஒடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் அவங்க இருக்கிற ஸ்டைலில் அவங்கள லவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பு குட்டாக போகிறதுக்கு ஒரு சின்ன நல்ல வழியாக இருக்கும். ஸோ பீப்புள் உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க கற்றுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, லைஃபுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் டு டை. அதாவது இங்கே கண்டிப்பாக தனிமையில் சர்வை பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். இப்போ சர்வை பண்ணால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேபபிலிட்டியோடு நம்ம இருக்கணும். ஜஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம க்ளோத்தை வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் தனிமையாக இருந்தாலும் நாமளே பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு எலிஜிபிலிட்டியான ஆளுங்க. ஏன்னா நிறைய டைமில் வந்து நீங்கள் தனிமையை ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும் மேரேஜுக்கு அப்புறம்.
உங்களை பார்ட்னர் வந்து வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். சார், அந்த டைம் நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய நிலைமைகள் வரலாம். லைஃப்பில் ஒரு ஒர்க்குக்கு ஒரு இடத்துக்கு போவீங்க, அங்கேயும் நீங்கள் வந்து தனியாக இருக்க வேண்டிய நிலைமை வரலாம். அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் தனியாக சர்வை பண்ணுற முடியணும். உங்களாண்டி சர்வை பண்ண முடியலன்னா கண்டிப்பாக உங்களாண்டி ஆஃப்டர் மேரேஜ் வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தனிமையாக சர்வை பண்ண முடிஞ்சிட்டுனா அது நார்மலாக திங்ஸ் தான், குக்கிங், க்ளோத் வாஷிங், அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் லைஃபுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி மேரேஜ், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதா இருக்கிறவங்க தனிமையாக இருக்க வேண்டியது வரும். ஸோ எல்லா கடத்துலையுமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ தனிமையில் உங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு நீங்கள் கேப்பபிலிட்டியாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10 விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் மேரேஜுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக தாங்க போகும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்படி மேரேஜ் சில மேக்ஸிமம் லவ் பண்ணுற பீப்புள் வந்து இதில் இருக்க எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் லவ் பண்ணல, நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொன்னால் கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேறு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர் அண்ட் பிரதராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இந்த அவங்க கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர வர முடியும் அப்படின்னு நம்புறீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இவ்வளோதான் நம்பர்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுன்னு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளை போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டண்ட்டான நியூஸோட விளக்கமான வீடியோஸாக இருக்கட்டும், உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.